ஹாய் வியூவர்ஸ், நான் கவிதா முருகன். உங்கள் ஹெல்த்தி ஹோம் மேட் குக்கிங்லேருந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வந்து ஆனியன் பக்கவடா. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது வந்து ஆயிலில் பொரிச்செடுக்கிறது. என்ன கேட்டால், இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் சேர்த்திக்கிட்டிங்கன்னா ஓகே, வீக்லி வீக்லி எல்லாம் சேர்த்திக்காதீங்க, இல்லை ட்வைஸ் ஒன்ஸ் சேர்த்திக்கிட்டிங்கனாலும் ஓகே. இது ஆயிலி மீன் ஸ்நாக்ஸுங்கிறங்காட்டி இது ஈவினிங் வந்து ஒரு காஃபியோ இல்லை டீயோ, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும்போது சூடாக குழந்தைங்க வந்து கேட்டாங்கன்னா இந்த ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. சின்ன இப்போது ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து நிறையவே கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது சால்ட் எடுத்துக்கோங்க, சில்லி. இது வந்து கடலை மாவுங்கிறங்காட்டி பெருங்காயம் கண்டிப்பாக வேணும். பெருங்காயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, சாரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சோம்பு எடுத்துக்கோங்க, சோம்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கடலை மாவு, தண்ணி, அவ்வளோதான். இப்போது நான் போட போகிறேன். சோம்பு போட்டிருக்கு, சோம்பு கொஞ்சம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலினா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, ஆனியன் எல்லாம் போட்டுட்டு இப்போது நீங்கள் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு, தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயை வந்து சிம்மில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது கொதிச்சிருச்சான்னு பார்க்குறக்கு கொஞ்சம் பீஸ் எடுத்து, எண்ணெய் வந்து காஞ்சிருச்சான்னு பார்க்குறக்கு கொஞ்சம் பீஸ் போட்டேன். ஓகே, காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போடுங்க. பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி, இப்படி கொஞ்சம் கையை தூரமாகவே வச்சு போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போடுங்க. இன்னொன்று, நீங்கள் எங்கே பாருங்கள், நம்ம ஊரில் பாருங்கள், எந்த இது மூலையில் திரும்பினாலும் சரி, எந்த ஒரு தெருவு கார்னர்லேயும் பார்த்தாலுமே அதிகமாக இருக்கிறது போண்டா கடை இல்லைன்னா பச்சி கடை, இதுதான் அதிகமாக இருக்குது. அந்த சைடு போனாலே வாசமே நம்மளை வந்து வாங்கி சாப்பிட வைக்கணும், வாங்கி சாப்பிட வைக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த வாசம் இருக்கும். ஆக்சுவலி அவங்க பார்த்திங்கன்னா சோடா போலாம் போடுவாங்க, இது சமையல் சோடா போடுவாங்க. அது போட்டிங்கன்னா, அது போட்டானா உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும், அது வந்து கெடுதல் உடலுக்கு. நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாது, ஒரு மாதிரி வயிறெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஊதின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தான் நம்ம வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் புது எண்ணெயில் நீங்கள் வைப்பீங்க, அங்கேயே இருந்தால் போட்ட எண்ணெயிலே வந்து திருப்பி திருப்பி போட்டுட்ருப்பாங்க, அது வந்து நல்லதும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பச்சி போண்டா எது வேணுன்னாலும், பக்கவடா எது வேணுன்னாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக இதை இது பண்ணுறேன், திருப்பி கலக்கி கலக்கி விடுறேன். அப்போ தான் வேகும், இல்லைனா வேகாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய், கொஞ்சம் பட்டாலும் அப்படியே பொல்லி போயிடும். இதில் நான் வந்து எதுவுமே போடல. சிலர் வந்து மெதுவாக இருக்கிறதுக்கு, ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க. இது பக்கோடாவுக்கு வந்து எதுவுமே வேண்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள்,
அதாவது நல்ல கடலை மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்க எதுவுமே போட தேவையில்லை. நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே நான் இதைய காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு செட் எடுத்துட்டேன். உங்களுக்கு அவ்வளோவா எண்ணெய் குடிக்கல பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கல, கொஞ்சமாக தான் வந்து எடுத்துருக்குது எண்ணெய். ஸோ இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில், டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெய்லாம் வந்து இதில் வந்துடும். நல்லா ஒரு பேப்பர் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து வந்துடும். நான் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு இன்னொரு செட்டு வந்து இப்போ போட்டுட்டேன். நல்லா அதாவது கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க, ஏன்னா உள்ள மாவு வேகணும். அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த சுடுறீங்க இல்லைங்களா, இந்த போண்டாவோ இல்லை பஜ்ஜியோ பக்கோடாவோ சுடுறீங்க இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து இன்னொரு டைம் சப்போஸ் இன்னொரு டைம் நீங்கள் வந்து போண்டா பஜ்ஜி சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாளே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லதில்லை. ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஃபுட் எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக கிடையாது. நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆகட்டும் இல்லை வந்து ஆயில் ஐட்டம் ஆகட்டும் எதுவுமே வந்து நல்லதே கிடையாது. நியூஸில் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க, எதுவுமே வந்து நேச்சுரலாக எதுவுமே இல்லை, எல்லாமே மருந்து போட்டு தான் விளைவிக்கிறது அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்ட பாருங்கள். ப்ளஸ் இன்னொன்று வந்து யூஸ் பண்ண எண்ணெயை வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. இப்போது இது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னைக்கு ஒரு 2-3 minutes வந்து இது பண்ணான்னா வெந்த உடனே இதை இறக்கிடலாம். இதுதான் ஈஸியாக வந்து நம்ம இது பக்கோடா பண்ணிடலாம், வீட்லேயே ஹெல்த்தியான பக்கோடா பண்ணிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட வந்து டீயோ காஃபியோ வச்சு ஈவினிங் வந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ன இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சுட சுட டீ அண்ட் பக்கவடா ரெடி. ஈவினிங் நல்லா சில்லுன்னு ஒரு மலையில் ஒரு வெளியில் உட்காந்து காத்தாட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்.